ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அரை கிலோ கடல மாவில் 63 லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடல மாவுங்க ஒரு கப்பு காய்க்கிலங்க, 2 கப்பு அரை கிலோங்க. 2 கப்பு மாவு எடுத்துருக்கங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க, பாருங்கள் கொஞ்சம் உப்பு. கேசரி பவுடருங்க, மஞ்சள் கலருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கரைச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு தான் கரைக்கணுங்க. பாருங்கள், ரொம்ப கெட்டியும் இல்லை, ரொம்ப தண்ணியும் இல்லை. இந்த அளவுக்கு தாங்க கரைக்கணும். கரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. அடுப்பில் சட்டியை ஏற்றலாங்க, எண்ணெயை ஊற்றலாங்க. அடுப்பாற்ற வைக்கிறேன். சட்டி அம்மா சட்டி எண்ணெய் ஊற்றுறங்க. சரி, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் காயட்டுங்க, பூந்தியை போட்டு பொறிச்சு எடுத்துடுவோங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறங்க. லட்டுக்கு வந்து ரொம்ப பொரிய விட்டுறக்கூடாதுங்க. என்ன நல்ல கொஞ்சம் இதாகவே தான் இருக்கணுங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணுங்க. லட்டுக்கு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். இந்த பூந்தி, காரா பூந்திக்கு வந்து கொஞ்சம் முருகலாக இருக்கணுங்க. இந்த பதத்தில் எடுத்துடலாங்க. ஏங்க, சர்க்கரை போட்டங்க, இதில் 2 போட்டிருக்குங்க. இதில் 2 கப்பு மாவுங்க, 2 கப்பு சர்க்கரை போட்டங்க. இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டங்க. அடுப்பை பற்ற வைக்கலாங்க. பாருங்கங்க, பொறிச்சாச்சுங்க. பூந்தி பொறிச்சு எடுத்து வச்சாச்சு. பாவு காய்ச்சிக்கிட்டு இருக்குங்க. இன்னைக்கு கொஞ்சம் இந்த பூந்தி பொறிச்சதங்க கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு கொஞ்சமாக அடித்து வச்சுக்கிட்டு சர்க்கரை பாவில் ஊற்றி கலக்கி நீ லட்டை பிடிக்க வேண்டியதாங்க. பாருங்கங்க, நூல் பதம் வந்துருச்சு. பாருங்கள், இந்த டேஸில் இறக்கிடலாங்க. கொஞ்ச நேரம் இந்த பாவில் ஊறட்டுங்க. அப்போ தான் இந்த ஸ்வீட்டெல்லாம் போய் உள்ள அந்த பூந்திக்குள்ள பாருங்க, முந்திரியை போடுறேங்க. முந்திரி கொஞ்சம் பொரிஞ்சுக்கிறட்டும்.
கொண்டு வந்து கொஞ்சம் திராட்சையை கொடுத்துருவோம். பாருங்கங்க, லட்டு பண்ணி முடிச்சாச்சுங்க, நல்லா இருக்குங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.